எல்லா புகழும் இறைவனுக்கு. வைகாசி பிறந்தாச்சு படத்தில் அறிமுகமான பிரசாந்த் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்தாரு. தமிழுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட்லேருந்து இறக்கப்பட்ட ஹீரோ அப்படின்னு சொல்லலாம், ஒரு பாலிவுட்லேருந்து இறக்கப்பட்ட ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி வாய்ஸாக வந்துட்டு நல்ல ஒரு சரியான சினிமா மெட்டீரியல் அப்படின்னே சொல்லலாம் திரு பிரசாந்த் அவர்களை. பிரசாந்த் வந்து பார்த்திங்கன்னா தியாகராஜனுடைய பையன், நிறைய வீடியோவில் நான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். தியாகராஜனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான நடிகர், ஒரு பெக்குலியரான ஒரு நடிகர் சினிமா. அவர் பேசுகிற டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அவரோட அந்த சினிமா அந்த ப்ரெசன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு தேர்ந்தெடுத்தார் நம்ம பாரதிராஜ் அவர்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர் தான் பிரசாந்த். இவர் வந்துட்டு நம்ம பிரபாகரனால் அறிமுகப்படுத்தப்படுறாரு, ராதா பாரதி. அவர் அன்றைக்கி நான் பேர் சொல்ல மறந்துட்டேன், தெரியல, பெரியாமல் வேறு எதை பேர் சொன்னால் ராதா பாரதிங்கிறவருடைய டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவர் அறிமுகமாயிருப்பார். அதை தொடர்ந்து பாலு மகேந்திராவுடைய படங்கள் வண்ண வண்ண பூக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்த் வந்துட்டு அப்படியே கொஞ்சலாம் வச்சுட்டு அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம். பாடல்களும் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பான பாடல்கள்லாம் அந்த படத்தில் இருக்கும். ஸோ அந்த பிரசாந்த் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நாளடையில் வந்துட்டு அவருடைய படங்கள் சில படங்கள் சருக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பே இல்லாமல் வீட்டில் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அந்தகன் அப்படிங்கிற ஒரு படத்தை இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் அவருடைய கரியரில் ஒரு மிகப்பெரிய படமாக அமைஞ்சது. அதுக்கு அடுத்து அடுத்து வெளியே வந்த கண்ணெதிரியை தோன்றினாலாம் வந்து பார்த்திங்கன்னா பல ஊர்களில் டிக்கெட்டு கிடைக்கல, முதல் காட்சிகளில் முதல் ஷோ கிடையாது, முதல் நாள் காட்சிகள் கிடையாது. ஒரு வாரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொஃபசல்லாம் வந்து டிக்கெட்டே கிடைக்காமல் சுற்றினவங்களாம் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ஒன்றும் பெரிய விஷயமே இருக்காது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த கண்டென்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரவர்சியாக பேசப்பட்டுச்சு, ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு அந்த காலத்தில். இந்தளவுக்கு மீடியா இல்லைனாலும் அப்போவே ட்ரோல் பண்ணாங்க. ஏன்னா ஒரு நண்பன் பண்ணிட்டு போன அதே தப்பை தான் வந்துட்டு பிரசாந்தம் பண்ணுவார். அது கரனுக்கு வந்துட்டு நண்பனாக வரக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணுவார், அவரோட குடும்பத்தில் வந்து அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவார். பிரசாந்தம் வந்து பார்த்திங்கன்னா அதே ஒரு தவறை தான் பண்ணுவார், சிம்ரனை வந்துட்டு லவ் பண்ணுவார். ஸோ அதை வந்துட்டு எதிர்த்தும் இதை வந்துட்டு ஆதரித்த மாதிரி கரன் வந்துட்டு பேசியிருப்பார். இது வந்து பத்திரிகையெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் எல்லாத்தையும் கடந்து வந்து பார்த்திங்கன்னா தேவாவுடைய பாடல்கள் வந்துட்டு இன்றைக்கும் அவர் வந்துட்டு ஏதாவது விழாக்களில் கலந்துக்கிட்டால் இந்த சலோமியா பாடல் பாட வைக்காமல் அவர் இறக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு மிகப்பெரிய சாங்லாம் வந்துட்டு அந்த படத்தில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி அந்த ஜீன்ஸ் பிரசாந்தோடைய லுக்கு கண்ணெதிரை தோன்றினாலும் தொடர்ந்துச்சு. அதுக்கப்புறம் மஜ்னுன்னு சொல்லி வரிசையாக வந்து படங்கள் வந்து நிறைய படங்கள் ஃப்ளாப் ஆச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்றைக்கி கோட் அப்படிங்கிற படத்தில் விஜயோடைய படத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நாமளே சொல்லியிருந்தோம். இதை வந்துட்டு என்னால் வந்து ஜீரணிக்க முடியல. ஏன்னா பிரசாந்த் ஃபீல்டுக்கு வந்தப்போ விஜய் அஜித்தே வந்து ஃபீல்டில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பிரசாந்துக்கு அப்புறம் தான் உள்ளே வராங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்த ஒரு நடிகர் அப்படின்னு சொன்னால் பிரசாந்த் சொல்லலாம். பிரசாந்தோடைய படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு விஜய் ஒரு ஷோவில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு டாப்பில் இருந்த ஒரு ஹீரோ ரெண்டாம் தரமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நாமளே கூட சொல்லியிருந்தோம். கடைசியில் அது சமீபத்தில் வந்து நான் கேள்விப்பட்டேன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படத்தில் ரெண்டு கதாநாயகன், ஒன்று பிரசாந்த் ஒன்று விஜய் அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் பிரசாந்தே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நிகழ்வில் வந்து சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு அது கூட பெரிய அளவில் சர்ச்சையாச்சு. பிரசாந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஈகோ போகாமல் பேசுகிறாரு. இன்னும் வந்துட்டு அவர் இவ்வளோ தோல்வி படங்களை கொடுத்தோம், இன்றைக்கி வாய்ப்பு இல்லாமல் இருந்து கொடுத்தோம், விஜய் படத்தில் வாய்ப்பு கொடுத்தோம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாய் ரொம்ப அதிகமாகி போச்சுக்கிறேன். அவர் பேசியது முற்றிலும் உண்மை. இந்த படத்தில் ரெண்டு ஹீரோ, ஒன்று பிரசாந்த், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விஜய். இதை அப்படி தான் பார்க்கணும். என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய விஜய் அஜித் இடத்துல வந்துட்டு இருக்கக்கூடிய நபர் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரசாந்த் தான் இருக்கணும். ஏதோ ஒரு சிற்கல், ஏதோ ஒரு சர்க்கிள், ஏதோ ஒரு கிறுக்கல், என்னமோ ஒரு கல் அடித்து அவருடைய வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சாமிங்காக தான் அவர் இருக்கிறாரு, அந்த பர்சனாலிட்டியோடு தான் இருக்கிறாரு. நிச்சயமாக இந்த கோட்டுக்கு பிறகு அவர் வேறு படங்கள் சோலோவாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய இடத்த காதல் இளவரசன், காதல் மன்னன் அப்படிங்கிற பட்டத்தோட மறுபடியும் ஹீரோவாக வந்து ஒரு படம் பண்ணுவார். அப்போ நம்ம வந்துட்டு பிரசாந்தை நம்ம வந்து பழைய ஹீரோவாக பார்க்க தான் போகிறோம்.